புதுச்சேரி தலாசுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கிஷோர். இவர் மீது கஞ்சா மற்றும் அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவரது வீட்டின் அருகே வசிப்பவர் கல்லூரி மாணவரான வெற்றிக்கும் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான அமீர்கான் மற்றும் ஷாருக் கானுக்கும் இடையே பிரச்சனை இருந்துள்ளது. இதுகுறித்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கிஷோரை வெற்றி அமீர்கான் வீட்டிற்கு இரவு 7 மணியளவில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிஷோர் அமீர்கானை தாக்கியுள்ளார். இதனை கண்ட அவரது தம்பியான ஷாருக் கான் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து கிஷோரை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் கிஷோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் கிஷோரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.